இலங்கையின் மனித உரிமைகள் பாதுகாப்பு விவகாரம் இந்தியா உட்பட உலக நாடுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு கொழும்பை ராணுவ தளமாக்கும் அரசின் திட்டம் தோல்வி பீரிஸ் வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் நாடாளுமன்றக்கு அழைக்கப்பட்டுள்ள குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் பேராதனை பல்கலைக்கழக மாணவன் மாயம் தாயார் வெளியிட்டுள்ள தகவல் நான் இருக்கும் வரை அது நடக்காது அமைச்சர் அளித்த உறுதிமொழி மாணவர்கள் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகை பிரயோகம் மீண்டும் சூடுபிடிக்கும் தென்னிலங்கை உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்க கோரி நீதிமன்ற படியேறும் அரசியல்வாதி இன்றைய மின்வெட்டு தொடர்பில் வெளியாகியுள்ள புதிய அறிவிப்பு யாழ்ஸ்டவுனின் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் இங்கு தமிழர்களின் சிங்களவர்களின் மற்றும் சீனர்களின் பாரம்பரிய உணவுகளை பெற்றுக் கொள்ளலாம் இலங்கையில் மனித உரிமை பாதுகாப்பு போதியளவு இல்லாதமை குறித்து பல உலக நாடுகள் கரிசனை வெளியிட்டுள்ளன என சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது அத்துடன் இலங்கையில் மாற்றத்தையும் பொறுப்பு குரலையும் கோரும் இலங்கையர்களுக்கு ஆதரவளிப்பதென்றால் இந்தியாவும் ஏனைய உலக நாடுகளும் தீர்மானத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் தெற்காசிய பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி தெரிவித்துள்ளார் மேலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தீர்மானம் இலங்கையில் போர்க்குற்றங்கள் மற்றும் சர்வதேச சட்டத்தின் கீழான ஏனைய குற்றங்கள் குறித்த ஆதாரங்களை சேகரித்து ஆராய்வதற்கான ஐக்கிய நாடுகள் திட்டத்தை நீடிப்பதற்கான ஆணையை கோருகின்றது இதேவேளை இலங்கையின் பொருளாதார சமூக நெருக்கடியை தொடர்ந்தும் கண்காணிக்க வேண்டும் எனவும் கோரப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முழு கொழும்பையும் ராணுவ தளமாக மாற்றும் வகையில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவால் வெளியிடப்பட்ட அது உயர் பாதுகாப்பு வலய வர்த்தமானி அறிவித்தல் வாபஸ் பெறப்பட்டமை மனித உரிமையில் அக்கறை கொண்ட அனைவருக்கும் கிடைத்த பாரிய வெற்றி என முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அண்மையில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் மிகவும் ஆபத்தானதும் முற்றிலும் சட்டவிரோதமானதுமான வர்த்தமானி அறிவித்தல் என தெரிவித்த அவர் அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் கொழும்பு முழுமையான இராணுவ தளமாக மாறும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மனித உரிமைகள் முற்றாக அளிக்கப்படும் நிலை அந்த வர்த்தமானி அறிவித்தலில் பிரதிபலித்தது என்றும் அதன் காரணமாகவே மனித உரிமைகளை பூச்சியமாக குறைத்த வர்த்தமானியை அதிபர் ரத்து செய்ய நேரிட்டதாகவும் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் வர்த்தமானி ரத்து செய்யப்பட்டமைக்கு இலங்கையின் ஊடகங்களுக்கு அதிநன்மதிப்பு வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்த பேராசிரியர் வர்த்தமானி அறிவித்தலில் உள்ள விடயங்களை ஊடகங்கள் மக்களுக்கு உரிய முறையில் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தொலைபேசி ஒட்டு கேட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் நாடாளுமன்றத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் எதிர்வரும் 18 தேதி நெறிமுறைகள் மற்றும் சிறப்புரிமைகள் தொடர்பான நாடாளுமன்ற குழு முன்னிலையில் முன்னிலையாகுமாறு கேட்கப்பட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்கவினால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டுக்கமையவே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை மீறியதான குற்றச்சாட்டு தொடர்பிலேயே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் நெறிமுறைகள் மற்றும் சிறப்புரிமைகள் தொடர்பான நாடாளுமன்ற குழு முன்னிலையில் அழைக்கப்பட உள்ளதாக அதன் தலைவர் விஜயதாச ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் பேராதனை பல்கலைக்கழகத்தில் கல்வி பயிலும் தனது மகன் காணாமல் போனமைக்கு காரணம் எதுவும் தனக்கு தெரியாது என தாயார் போலீசில் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் பொறியியல் பீடத்தில் கல்வி கேட்கும் புலஸ்தி பிரமுதித் பெரேரா என்ற மாணவரின் தாயார் பேராதனை போலீசில் வாக்குமூல முறை வழங்கிய போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தின் 4 ஆண்டில் கல்வி கேட்கும் குறித்த மாணவன் கடந்த 2 தேதி இரவு கடிதம் எழுதி வைத்துவிட்டு மாணவர் விடுதியை விட்டு வெளியேறியுள்ளதாக போலீஸ் விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது இவர் கணேமுள்ள பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டவர் மாணவரின் தாயார் கடந்த 3 தேதி பேராதனை போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் தனக்கு தெரிந்தவரையில் தனது மகன் காணாமல் போனமைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என தெரிவித்தார் தனது மகன் அனைவருடனும் நட்பாக பழகுவார் அவருக்கு காதல் இருக்கிறாரா என்று தெரியவில்லை தனது மகன் மன உளைச்சலுக்கு ஆளாக இருப்பது தனக்கு தெரியாது என்றும் தாய் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் இதேவேளை பல பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருவதாகவும் நிலைமையை தாங்க முடியாமல் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறுவதாகவும் காணாமல் போன மாணவன் எழுதிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தாம் ஊடக அமைச்சில் இருக்கும் வரை எந்தவொரு ஊடக நிறுவனத்தின் அனுமதி பத்திரத்தையும் ரத்து செய்யும் சட்டத்தில் தலையிடப் போவதில்லை என அமைச்சரவை பேச்சாளர் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார்
மேம்பட்ட ஊடக கலாச்சாரத்தை உருவாக்குவதற்காக அனைத்து ஊடக நிறுவனங்களுடனும் ஒன்றிணைந்து சர்வதேச மட்ட ஊடக கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கான சூழலை உருவாக்க உள்ளதாகவும் அடக்குமுறை அல்லது ஒதுக்குதல் தொடர்பான ஆணைகளை அமைக்க முடியாது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அப்படியிருந்தும் சில சமூக ஊடகங்கள் மூலம் மோசமான விடயங்கள் நடக்காமல் தடுக்க நடைமுறைகள் அமைக்கப்பட வேண்டுமென்றும் அமைச்சர் கூறியுள்ளார். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் போராட்டத்தை கலைப்பதற்காக காவல்துறையினர் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கழனியில் இடம்பெற்று வரும் போராட்டத்தை கலைப்பதற்காகவே காவல்துறையினர் இவ்வாறு நடவடிக்கை எடுத்துள்ளனர். அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தொழிற்சங்கத்தினர் மற்றும் சிவில் சமூக ஆர்வலர்கள் இணைந்து இந்த போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர். கொழும்பு கண்டி பிரதான வீதியை இடைமறித்து கழனி பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்துக்கு தடையாக செயற்பட்டமையினால் கண்ணீர் புகை பிரயோகம் மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் வசந்த முதலிக்கேவை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயர்தர பரீட்சையை பிற்போடுமாறு உச்சநீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகமன் பிள நேற்று தெரிவித்தார். பரீட்சையை ஒத்திவைக்கும் போராட்டத்தை தாம் முன்னெடுப்பதால் பிள்ளைகளின் தலையில் சுமத்தப்பட்டுள்ள சுமையை தனது தலையிலேற்றி பிள்ளைகள் பரீட்சைக்கு தயாராவதற்கு நேரத்தை செலவிட வேண்டும் என கமன்பில தெரிவித்தார். இவ்வருடம் உயர்தர பரீட்சைக்கு முகங்கொடுக்கும் பிள்ளைகள் வரலாற்றில் பாரிய சவால்களை எதிர்கொண்டவர்கள் எனவும் பாடசாலைகள் மற்றும் கல்வி வகுப்புகள் மூடப்பட்டமையினால் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கியவர்கள் எனவும் கமன்பில மேலும் தெரிவித்தார். கொரோனா தொற்று, நீடித்த ஆசிரியர்களின் வேலைநிறுத்தம், எரிபொருள் பற்றாக்குறை, மின்வெட்டு மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக போக்குவரத்து துண்டிப்பு என பல இன்னல்களை அனுபவித்தவர்கள் என அவர் மேலும் கூறினார். இன்று புதன்கிழமைக்கான மின்வெட்டு நேர விவரங்களை இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இதன்படி நாட்டில் இன்று 2:20 மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை பொதுப்பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைகளுக்கமைய இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஞானக ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார்.